தமிழகத்தில் 234 சட்டசபை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக கடந்த 6ஆம் தேதி தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டது. மின்னணு ஓட்டு எந்திரங்கள் மூலமாக வாக்குப்பதிவு முடிவடைந்தும் அன்று இரவே அனைத்து மின்னணு எந்திரங்களும் பலத்த பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டன. சென்னையில் 16 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான ஓட்டுகள் லயோலா கல்லூரி, ராணிமேரி கல்லூரி, அண்ணா பல்கலைக்கழகம் ஆகிய 3 வாக்கு எண்ணும் மையங்களில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இதுபோன்று தமிழகம் முழுவதும் 75 மையங்களில் ஓட்டுப்பதிவு எந்திரங்கள் தொகுதி வாரியாக பிரிக்கப்பட்டு தனித்தனி அறைகளில் வைக்கப்பட்டுள்ளன. இந்த ஓட்டு எண்ணும் மையங்கள் அனைத்திலும் 24 மணி நேரமும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மின்னணு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள ஸ்ட்ராங் ரூம் முன்பு துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவ படையினர் கண்காணித்து வருகின்றனர். இதற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு சிறப்பு காவல் படையினரும் 3வதாக ஆயுதப்படை போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஓட்டு எண்ணும் மையங்களின் நுழைவாயிலில் அந்தந்த பகுதிகளைச் சேர்ந்த உள்ளூர் போலீசார் நிறுத்தப்பட்டுள்ளனர். இப்படி 4 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கடந்த 24 நாட்களாக வாக்கு எண்ணும் மையங்களை இரவு பகலாக போலீசாரும் துணை ராணுவ படையினரும் கண்காணித்து வரும் நிலையில் நாளை மறுநாள் 234 தொகுதிகளிலும் ஓட்டு எண்ணிக்கை நடைபெறுகிறது. இதனையொட்டி மாநிலம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன.